Hello Hello friends, welcome back to our channel. My name is Sapna. I am Pankaj. So friends, today we are going to react on GOAT movie Climax. So guys, finally Climax आ चुका है. अभी हमने थोड़ी देर पहले ही देखा यार, pre-climax बहुत जबरदस्त था. बस आ गया देखे, कॉमेडी भी चल रही थी एंड जिस तरह से मेनन की वाट लगी हुई है एंड जो जीवन है, संजय बोलो जिसको भी, एंड वो अलग ही हक्का वक्का हो गया, उसको डिटोनेटर नहीं मिल रहा है. तो देखते हैं अभी सीन में, क्लाइमेक्स सीन में क्या होता है. लास्ट सीन है मूवी का एंड आई थिंक वेरी इंटरेस्टिंग होगा. करेक्ट, यस. देखते हैं बड़ा सीन. सो गाइस, लेट्स गेट स्टार्टेड. इसके अरे ये भी है शिवा कार्तिकेयन. वाह ब्रो, ब्रो वन सेकंड, ब्रो वन सेकंड. थैंक्स. தளபதி சொன்ன மாதிரி கிட்ஸை மட்டும் இல்லாமல் இப்போ பெரியவங்களையும் வச்சுக்கிட்டு. ஆட்டோகிராஃப்லாம் வேணாங்க, செல்ஃபியாகவே எடுத்துக்கலாம். ப்ரோ நான் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஆஃபீஸர். நைஸ். கிரவுண்டில் பாம் சார், எனக்கு சரியாக கேட்கல, டைம் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்குலாம் டைம் இல்லை. பாம் பிளாஸ்ட் பண்ண போகிற குரூப்புக்கு இவன் தான் வின்னர். இங்கேயே இருந்து இவன் எஸ்கேப் ஆகும் பார்த்துக்கணும். ஓகே சார், நான் ஜாலியாக மேட்ச் பார்க்க வந்தேன், என்கிட்ட சொல்லுங்க. பேசி தீர்த்துக்கலாம் சார், பேசி தீர்த்துக்கலாம் சார். பேசுறது இவனை காப்பாற்றும் மிரட்டுங்க. ஆனால் சுற்று சார், சார் சார், ஒரு நிமிஷம். துப்பாக்கியை பிடிங்க சிவா. கிரவுண்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர். சார் ஒரு நிமிஷம், நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்க சார். I will handle this. Okay, चलो इनका भी निकाल दिया. ஒரு ஓவர்ல பாத்தீங்கன்னா 14 ரன் எடுத்துட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. தங்களுடைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க. இனி எவன் பால் பண்ணனும், புலபுரல புலக்க போறாங்க. The real power play begins. And somebody sixes. अभी डेटोनेटर किसके पास है? डेटोनेटर கொடு. என்னது டெட்டனேட்டரா? ஜீவிதா இன்னும் உங்ககிட்ட வந்து கொடுக்கல? அது ஒண்ணு இல்ல மாமா, ஜீவனால உங்களோட பயிர சேசா நம்ம ஜீவிதா மேட்ச் பாத்துட்டு இருந்தா அப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு. அவகிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். நான் வில்லன்ஸ்ல நான் டேவிட் பண்ணிட்டேன். ஜீவிதா மேட்சா? ப்ளீஸ் மாமா, வீட்ல யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யார்கிட்ட இத சொல்ல மாட்டேன். இத கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு. அப்பா இங்க தான் இருக்காரா? உங்க அண்ணனும் இங்க தான் இருக்கா? செத்த. இத கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுக்கல. இங்க இருக்கறவங்க எல்லாரும் செத்தோம். ஐயா, CSK vs MI ஆனா ஒரு வந்து போகுது. தி டைம் பாம்ல கவுண்ட் குறையற மாதிரி குறையுதுங்க. ஹார்ட் ரேட் பயங்கரமா ஏறுது. ஒரு விருக்கணும். இல்ல மாமா, அவகிட்ட ரிமோட் கொடுக்கற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு வேறக்கு தெரியாத. சஞ்சய், காந்தி போன் டெட்டர் எடுத்து கேலரி சீட்ல ஓடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்க. पता चल गया. स्ट्रेटेजिक टाइम आउट. कॉमेडी चल रहा है, वो वहां इशारा कर रहे हैं. गाना चल रहा है पीछे. ले हेलो मती हबीबू. मस्त यार, सही डाला यार, कॉमेडी भी कुछ कुछ सही डाले, बहुत सही. நல்ல ஷாட். பச்சபுல் பதிகிச்சா இல்ல அங்கயும் ஒரு அழகி கரெக்டர் दिखाया. கோவிடி கர சைக்கோ வி ஹே யார், கொஞ்ச வி கர. காந்தி நான் பாத்துறேன், அவ மரம நான் பாத்துறேன். நீ போய் அந்த பொண்ணு பிடி. லவ்லி ஷாட் டுவர்ட்ஸ் மேட்ச். அதோட உச்ச கட்டத்துக்கு வந்துருக்கே. ரெண்டு ஓவர்ல 28 ரன்கள் தேவை சிஎஸ்கே க்கு இந்த மேட்ச் ஜெயிக்க. வர்ஷனா மகேந்திர சிங் தோனியோட விளையாடிருக்கங்க. அவர் ஹெல்மெட் போட்டார்னா அவருதான் அடுத்தது பேட்டிங். மற்றும் ஒரு சிஎஸ்கே விக்கெட் இங்க காலி. என்னங்க திடீர்னு சிஎஸ்கே ரசிகர்களே கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதிருதுங்க. ஸ்டேடியம் அதிருது, டெசிபல் லெவல் ஏறுது. நம்ம பேசுறதே நம்ம கேட்க மாட்டேங்குங்க அந்த அளவுக்கு சவுண்டு. ஏன்னா களத்துல இறங்குறது வேற யாரும் இல்ல, மகேந்திர சிங் தோனி.
इमेजिन करो रियल मैच चल रहा होगा तो अज्यूम करो कि वहां शूटिंग भी हो रही है पूरी पिक्चर या ये फाइट हो रही होगी ये लटका हुआ है यहां पे अरे पहले वो उठा लो हैं மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக்ல இருக்காரு சிக்ஸ் அச்சாருங்க ஒரு சிக்ஸ் டவுன் த கிரவுண்ட் எவ்வளவு பெரிய போலரா இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி எதிரா போடும் போது கை லைட்டா இழுத்துக்கோங்க இந்த மேட்ச் கத்தி முனையில நிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கத்தி முனையில இல்லைங்க தோனியோட கை முனையில நிக்குதுங்க இந்த போட்டி எம்எஸ் வர்சஸ் மும்பை இது இப்போதைக்கு 12 ரன் தேவை 5 பந்துகள்ல இது சர்க்காரியனா கொஞ்சம் கூட குறையல அசால்ட் அடிச்சாருங்க 2 ரன் ஃபீல்டர் வராரு ஆனா 2 ரனுக்கு வாய்ப்பு இருக்கா ஓடுறாங்க ரெண்டு பேரும் ஜடேஜா ஓடுறாரு தலைவன் கிடைக்க தியாகம் அப்படின்னு சொல்லுவோம் ஜடேஜா அவரோட விக்கெட்டை ஏந்திருக்காருங்க ரன் அவுட் ஆயிருக்காரு ஆனா நல்ல விஷயம் என்னன்னா கடைசி பந்துல ஸ்ட்ரைக்ல மகேந்திர சிங் தோனி 5 ரன் தேவை கடைசி பந்துல 5 ரன் சி லாஸ்ட் பால் பே ஓ ஓ கேலட் கேலட் இப்பவும் சொல்றேன் அவளை கிட்ட கொடுத்துரு பேசிக்கலாம் பேசலாம் தங்கச்சி வேணும்னு ஆசைப்பட்டவன்டா நீ அவளை கொல்லணும்னு சொல்ற அவன் மைண்ட்ல என்ன விதைச்சிருக்கான்னு எனக்கு தெரியலடா எவ்வளவு சந்தேகப்பட்டேன் ஆனா என் ரத்தத்து மேல எனக்கு சந்தேகம் வரல நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்பினேன்டா
டேய் அவ ஒரு ரத்தம்டா அவளை விட்டு ப்ளீஸ் யார் இவன் டேய் பூமரு ஏன் இப்படி கிரிஞ்சா பேசுனுகிற ச்சே அத கூடு ஜீவிதா யார் ஃபேன் நீ சொல்லு யார் ஃபேன் நீ தல நான் ரெண்டு பேரும் விளையாட்டு இருக்கிறீங்களா ओ भाई बिल्कुल बीचों बीच सेंटर ऑफ द हेड क्योंकि इनको मालूम है मालूम था ऑलरेडी कि वो मार देगा वो वन बॉल 5 रन्स टू विन वन बॉल 5-6 मार दे रहे हैं चढ़ेंगे 6 से महेंद्र सिंह धोनी वाइस ऑन आलो अ लाइन इज ऑलवेज अ लाइन वंस अगेन ही प्रूव्स दैट ही इज द ग्रेटेस्ट ऑफ ऑल टाइम गुड क्या है भाई ये तो पता था कि इसका कुछ सीक्वल आएगा ओह भाई ये क्या हो क्या रहा है यंग गर्ल इतने कितने साल बाद ये है VIJAY ब्रिलियंट व्हाट अपनी बात हो गया यू आर गुड टू गो जीवन एपन सुनूंगा संजय अरे ये संजय ये जीवन क्या हो क्या रहा है सुन रहा यू जस्ट कीप इट इन तेरे सारे खाना होती है जीवन की एक रोलिंग चल रही है भाई क्लोन किए हुए इन्होंने हैं गुड 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 ओहो हो गुड द गेम इज ओवर But only yeah. one sage. Only yeah. I say so. Original. God. क्या बात है? Oh. Pre-climax तो बहुत ही जबरदस्त. Amazing यार मतलब मस्त मजा. Full on comedy भी थी, action भी था, मजा भी आया. बीचे में जो हेलो मती हबीब मजेदार था यार मजा आया था चिढ़ा रहे थे एंड कहीं ना कहीं डिफरेंट कह रहे हैं वो डांस भी कॉमेडी भी कर रहे हैं एक साइको वाला जो उन्होंने उनको गर्लफ्रेंड को मारा तब भी एक डिफरेंट कैरेक्टर देखने को मिला एंड जो ओरिजिनल तलपति विजय से तो कर ही रहे हैं मतलब माइंड हुई एंड अभी भी मूवी ख़त्म नहीं हुई जहाँ तक मुझे भी पता था कि इसका सीक्वल आएगा एंड उन्होंने क्लोनिंग करी है जीवन की यार दो तो वहाँ पे थे ऑलरेडी जीवन हाँ जीवन की क्लोनिंग करी है इन्होंने
एंड उसके बाद आई थिंक द गोट वर्सेस ओजी ये आएगी मुझे लग रहा है अगले जो नेक्स्ट पार्ट जो भी आएगा उसमें ये देखने को मिलेगा। अच्छा था मूवी। वही बोला ना जब मैं बोलूंगा गेम ओवर होगा तभी ओवर होगा। मस्त यार मजा आ गया देख के गाइस। आप लोगों को कैसा लगा ये गाइस लेट अस नो इन द कमेंट। सो गाइस दैट्स इट फॉर नाउ। रियली एंजॉयड आवर रिएक्शन। जस्ट गिव अ थम्स अप डू कमेंट्स सब्सक्राइब एंड आल्सो क्लिक ऑन द नोटिफिकेशन बेल। सो गाइस बैक्स नेक्स्ट वीडियो टिल देन बाय बाय।